அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான பிஞ்சு குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்து செல்கிறது. போன் ஃபிக்ஷன் எனும் காமரசம் ததும்பும் இணையதளத்தை பார்த்த இந்திய இளைஞர்களினுடைய எண்ணிக்கை இந்த ஆண்டு மட்டும் 2 கோடி. தெரியுமா உங்களுக்கு? 1000 மாணவர்களிடம் 100 கல்லூரிகளிலே ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள். அதிர்ந்து போனார்கள். பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அல்ல, மாணவ சமுதாயமே அதிர்ந்து போனது. 79% மாணவர்களும் 27% மாணவிகளும் செல்போனிலே விரும்பியோ விரும்பாமலோ ஆபாச படங்களை பார்க்கிறார்கள், அதை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய, இத வந்து கேட்கும் போது உனக்கு ஓ இவ்வளவு பேர் பாக்குறானான்னு தெரியும். அதனால்தான் மாணவர்களே, லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஒரு நாளைக்கு மணிக்கணக்காக இந்த செல்போனிலே நேரத்தை தொலைத்து தன்னுடைய பெற்றோர்களை கண்ணீரும் கம்பளையுமாக தான் தெருவிலே வேலை இல்லாமல் அலைவதற்கு காரணம், அடிப்படை காரணம் இதுவாக போய்விட்டது. இதை மாற்றிக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. இதை புரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய வேலை. மாட்டிக்கொண்டால் ஒன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் சொன்னேன், ஓ நிறைய பேர் இப்படி பாக்குறாங்க நினைக்கிறேன். மாட்டாத வரைக்கும் பிரச்சனை இல்ல, ஆப்டவனுக்கு அஷ்டமத்துல சனி. இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். ஒன்று தெரியுமா? கவர்ச்சியை கடைபிடித்து காசு பண்ணுகிறார்கள். பசி உறக்கம் தாகம் போல காமரசம் ததும்பும் இணையதளங்களை பார்ப்பதனால் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உலகம் போற்றும் பண்பாடே ஆட்டம் காணுகின்றது. இதை புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளவில்லை என்றால் உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. அதற்காகத்தான் இதுல என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு முன்னாடி சொன்னேன். இது உங்களுக்கு சரியான தருணம் உங்களை நீங்கள் வடிவமைத்துக் கொள்வதற்கு.
இது உங்களுடைய தவறு மட்டுமல்ல, இது சமுதாயத்தின் குற்றம் என்பேன். எப்படி தெரியுமா? வளர்ப்பினுடைய குறைபாடுகள். அம்மா அப்பா அவங்களுக்கு தெரியாது செல்போன்ல நீ என்ன பண்றேன்னு. போதிப்பின் போதாமை. ஆசிரியர்கள் அவங்களுக்கும் தெரியாது நீ என்ன பண்றேன்னு. அபரிமிதமான இணையதள வளர்ச்சி. இந்த காரணங்களினால் அறம் சார்ந்த வாழ்க்கை மாறி போய் பொருள் சார்ந்த வாழ்க்கையாக மாறிவிட்ட காரணத்தினால் எது வேண்டுமானாலும் அரங்கேற்றலாம் என்று இளைய தலைமுறை தவறாக நினைக்கின்ற காரணத்தினால் நாம் குறிதவராமல் இலக்கினை சென்று தாக்குகின்ற ஏவுகணைகளை உருவாக்குவதில் வெற்றி பெற்று விட்டோம். நெறி தவறாமல் வாழ்கின்ற இளைஞர்களை உருவாக்குவதில் நாம் தோல்வி அடைவதற்கு மிக முக்கியமான காரணம் செல்போன் என்று அடித்து சொல்லுவேன். அதிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது நீங்கள். மெச்சூரிட்டி வர்றதுக்கு முன்னாடி நாலேஜ் வந்துருது உங்களுக்கு. எங்களுக்கு 30 வயசுல தெரியறது உனக்கு 15 வயசுல தெரியும். அதனால எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க போல் இருக்கு. நம்மளும் இப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நினைச்சு தப்பா போற. எல்லாரும் அப்படி இல்லை. உங்களுக்கு தெரியுமா, குடும்ப வாழ்க்கையை முறையாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் 99.9% இந்தியாவில். 1% தான் தவறாக போகிறார்கள். இதை புரிந்து கொண்டு அந்த 1% இல்லாமல் 99.9% இருப்பவர்களாக நீங்கள் மாறினாலே, நீங்கள் நல்ல மனிதர்களாக மாறிவிட்டாலே போதும். சரி, இதுல ஏன் மாற்றீங்க? உங்களுக்கு வந்து இந்த செல்போன்ல என்ன தப்பு இருக்கு? இதுல நீ மாட்டாதன்னு மட்டும் நான் சொல்லிட்டு போக வரல. எதுனால நீ மாற்றன்னு தெரிஞ்சா நீ ரொம்பவே ஜாக்கிரதையா இருப்ப. அதையும் சொல்ற. ஒரு நாளைக்கு இந்தியர்கள் சராசரியாக, குறிப்பாக உங்களை போன்ற இளைஞர்கள் இளம்பெண்கள், ஒரு நாளைக்கு 300 முறை செல்போனை எடுத்து சோதிச்சு பாக்குறீங்களா? நீங்க யாருமே கவுண்ட் பண்ணிருக்க மாட்டேன். ஒரு நாளைக்கு 300 தடவை. ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரம் இந்த இளைய சமுதாயம் செல்போனிலே செலவு செய்கிறது. 3 to 4 மணி நேரம், சில பேர் 6 மணி நேரம். இப்போது நீங்கள் நினைத்து பாருங்கள், செல்போன் என்ற ஒரு கருவியை நாம் உபயோகிக்கின்றோமா, செல்போன் நம்மை உபயோகப்படுத்துகிறதா? யோசிச்சு. சமீபத்தில் ஃபேஸ்புக்கோட நிறுவனர் மார்க் ஜூக்கம்பெர்க் அவன்கிட்ட அமெரிக்க செனட்ல கூப்பிட்டு கேட்கிறான், இளைய சமுதாயமே வந்து உன் செல்போன்ல கிடைக்குதுரா மயங்கி, எங்கள்கிட்ட எல்லாம் 1 பைசா கூட காசு வாங்காம கோடி கோடியா பணம் கொட்டி எப்படி அப்படின்னு அமெரிக்க செனட் கேக்குறான். சிஓ ஆஃப் ஃபேஸ்புக் அவன் சொல்றான், கொஞ்சம் கூட வருத்தப்படாம, கொஞ்சம் கூட கவலைப்படாம, சமூக ஊடகங்களினுடைய வருமானமே விளம்பரங்கள் தான். விளம்பரங்களை பார்க்காமல் நீ செல்போனுக்குள்ளே நுழைய முடியாது. விளம்பரங்களை பார்க்காமல் எந்த செய்தியையும் பார்த்து முடிக்க முடியாது. விளம்பரங்களை பார்க்காமல் நீ அதிலே விடுபட முடியாது. இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீதான். ஓடிக்கொண்டிருப்பது கெடிகாரம் உள்ளல்ல, உன்னுடைய வாழ்க்கை. விளம்பரங்களை பார்ப்பதற்காகவா உன்னை படிக்க வைக்கின்றார்கள்? உன்னுடைய நேரத்தை செல்போனிலே தொலைப்ப. நீ சிரித்தாலும் அழுதாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். கெடிகாரம் யாருக்காகவும் நிக்காது. இப்படி நீ விளம்பரங்களிலே நேரத்தை செலவு செய்தால் யாருக்கு பணம்? செல்போன் காரனுக்கு பணம். அதுக்கு அவன் என்ன பண்றான் தெரியுமா? நல்லா கேட்டுக்கங்க. சைபர் சொசைட்டி எல்லாம் சொல்றாங்களே, அதுல என்ன தெரிந்து, நான் தெரிந்ததை உங்களுக்கு பதிவு செய்கிறேன் உங்களுக்காக. அவன் என்ன செய்யறான் தெரியுமா? மிகப்பெரிய புத்திசாலிகளால் அப்ளிகேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த செயலிகள் வடிவமைக்கப்படுகின்றன. ஆசிரியர்களும் கேட்டுக்கொள்ளுங்கள், மாணவர்களும் கேட்டுக்கொள்ளுங்கள். மிகப்பெரிய புத்திசாலிகளால் வடிவமைக்கப்படுகின்றன. கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்து இந்த செல்போன் செயலிகள் வடிவமைக்கப்படுகின்றன. ஏன் தெரியுமா? உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கவனத்தையும் தங்களிடமிருந்து நீங்கள் வெளியிலே போய்விடாமல் தங்களிடமே தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த செல்போன் நிறுவனங்கள் போட்டி போட்டுக் கொண்டு வேலை செய்கின்றன. நீ பாரு, ஒரு நியூஸ் பாரு. அடுத்து மிக முக்கியமான செய்திகள், அதுவரை எங்களோடு இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான செய்தி போல் இருக்கு, நாட்டுக்கே நல்லது போல் இருக்குன்னா, ஒரு நடிகையும் ஒரு நடிகனும் காதலிச்சாங்களா, சேர்ந்தாங்களா, விவாகரத்து பண்ணாங்களான்னு சொல்லுவோம். அது உனக்கு முக்கியமான செய்தியா? நீ நினைச்சு பாரு. மனித உளவியலை இந்த செல்போனை வடிவமைக்கக்கூடியவர்கள் உங்களை விட நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இதை தெரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். செல்போனிலே நீங்கள் போய் சிக்கிக் கொள்வது என்பது ஏதோ எதிர்பாராமல் நடப்பது அல்ல. திட்டமிட்டு வடிவமைக்கப்படுகின்ற செல்போன் செயலிகளிலே
உங்களுடைய உணர்ச்சியையும் கிளர்ச்சியையும் தூண்டி நீங்கள் அதில் போய் சிக்கிக் கொள்கிறீர்கள். நீ பாருங்களேன், ஒரு Facebookல உன்னுடைய படத்தை வந்து பதிவேற்றம் பண்ற அப்லோட் பண்றேன்னு வெச்சுக்க, அல்ல ஒரு செய்தி போடுறேன்னு வெச்சுக்க, போட்ட 5 நிமிஷத்துல உனக்கு உன்னுடைய மனம் ரெக்கை கட்டி பறக்கும், ஒரு உணர்வுபூர்வமான கிளர்ச்சி நிலைக்கு வந்துருவா. நம்ம படத்தை போட்டுருக்கோமே, யார் பாப்பா? தம்ஸ் அப் போடுவானா, டவுன் போடுவானா, லைக் போடுவானா இல்லையா? இப்படி நீ நினைச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு அங்க இருந்து Facebookல இருந்து வரும், ஹேய் யூ ரிசீவ்ட் 10 லைக்ஸ், அவ்வளவுதான் உனக்கு ரெக்கை கட்டி பறக்கும், நம்மள 10 பேர் வந்து லைக் பண்ணிருக்காண்டி அப்படின்னு நினைப்ப. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த 10 பேர்ல 9 பேர் அவன் ஏதாவது போட்டா அதை நீ லைக் பண்ணுங்கிறதுக்காக போடுறான, அவளையே உன்னை லைக் பண்ணி போடலையா? இது செல்போன்ல அவன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். மனிதர்கள் தன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு துடிக்கிறார்கள். மற்றவர்கள் ஒவ்வொரு மனிதனும் பாராட்டுதலுக்கும் புகழ்ச்சிக்கும் ஏங்கிக் கொண்டிருக்கின்றான் என்ற மனித உளவியலை உன்னை விட அவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதுல போய் நீ மாட்டிக்கிற. அது மட்டுமல்ல, உன்னுடைய படத்தை யாருக்கு அனுப்பணும், எவ்வளவு நேரம் வச்சிருக்கணும், நாளைக்கு வரைக்கும் அனுப்பலாமா என்றெல்லாம் அந்த நிரல் வரிசையை, அந்த விஞ்ஞான தொழில்நுட்பத்தை அவர்கள் ஏற்கனவே வடிவமைத்து வைத்திருக்கிறார்கள். அது தெரியாம என்ன, நாளைக்கு வரைக்கும் என் படத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்கா, நாளை வரைக்கும் நீ செல்போனை நோண்டிட்டே இருக்கணுங்கிறதுக்கு தான் அவன் வைக்கிறான். ரீட் ஹேஸ்டிங்ஸ் சொல்லி நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்தினுடைய CEO அவன்கிட்ட போய் கேக்குறாங்க, உனக்கு யாரா போட்டி? யூடியூப் Facebook எல்லாம் எனக்கு போட்டி இல்ல, நெட்ஃபிளிக்ஸோட CEO சொல்றாங்க, இந்த இளைஞர்கள் மாணவிகளினுடைய தூக்கம் தான் எனக்கு உண்மையான போட்டிங்க. என்ன அர்த்தம்? உனக்கு நைட் மோடு, டார்க் மோடு, பிளாக் மோடெல்லாம் கொடுத்து ராத்திரி 2 மணி வரைக்கும் நோண்டிட்டு இருந்துட்டு காலையில பைத்தியக்கார மாதிரி எந்திரிச்சு அம்மா அப்பா என்ன சொல்றாங்கன்னு காதல உழுவாது, ஆசிரியர் என்ன சொல்றாருன்னு தெரியாது, பக்கத்துல உள்ளவன் என்ன பேசுறான்னு தெரியாது, சட்டம் மட்டும்தான் கிழிச்சுக்கிட்டு இருந்தான் ரோட்டுக்கு வரல, அந்த மாதிரி சுத்திட்டு இருக்கிறதுக்கு ராத்திரி பூரா உன்னை பார்க்க வச்சா அவனுக்கு காசு. உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்துக் கொண்டிருக்கின்றாய். டைம், மை டியர் ஸ்டூடெண்ட், Time is free, but it is priceless. எத்தனை பேருக்கு தெரியும், எக்காரணத்தை முன்னிட்டும் நேரத்தை வீணாக்காதீர்கள். வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று நீ நினைத்தால் தயவு செய்து நேரத்தை வீணாக்காதே. வாழ்க்கை என்பதே நேரத்தால் ஆனதுதான். கோடி ரூபாயை கொடுத்து கூட 1 மணி நேரத்தை விலைக்கு வாங்க எந்த கொம்பனாலும் முடியாது. நன்றாக சிந்தித்துப்பார். இதை புரிந்து கொள்ள வேண்டியது இளைய சமுதாயம். பரிசை வந்தவன படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சு எவனும் உருட்டா சரித்திரமே இல்லை. இந்த நேரம் மிக அற்புதமான நேரம். இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். மனித மனதினுடைய வலிமை மிக பெரியது. அந்த வலிமையை நாம் உணராத காரணத்தினால் நம் எல்லைக்கோட்டை நாமே சுருக்கிக் கொள்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, கல்லூரி காலத்திலே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கல்லூரி காலத்திலே காதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் யாரெல்லாம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் தோற்றதாக சரித்திரம் இல்லை என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் பதிவு செய்கின்றேன். கல்லூரிகள் என்பது கல்வி கற்பதற்கான இடமே ஒழிய காதலிப்பதற்கான இடம் அல்ல. இதற்கு நான் உதாரணங்களை சொன்னால் நீங்கள் மிரண்டு போவீர்கள். அதையெல்லாம் சொல்லுவதற்கு நேரம் இல்லை. அதே நேரத்திலே நண்பர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இள வயதிலே புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள். மனதிலே நினைத்ததையெல்லாம் நாம் சாதிக்க வேண்டும் என்றெல்லாம் நினைக்காதீர்கள். அது யாராலும் முடியாது. அப்படி நினைப்பவர்கள் யாரும் வாழ்க்கையிலே ஜெயித்ததாக சரித்திரமே இல்லை. எல்லாரும் சொல்றமே லட்சியம் சொல்றமே என்ன, வித்வுட் கிளியர்லி டிஃபைன்ட் கோல்ஸ் யூ ஆர் லைக் எ பிரெயின் சர்ஜன் ஆபரேட்டிங் வித் எ பிளைண்ட் ஃபோல்டர். லட்சியம் இல்லாத வாழ்க்கை என்பது முகவரி இல்லாத கடிதத்தை போன்றது. அப்படின்னா என்ன, வாழ்க்கை எனும் பாதையிலே நடந்து போகும் போது நீ என்னவாக வேண்டும், ஒரு IAS ஆகணுமா, ஒரு IPS ஆகணுமா, வேற என்னவாக வேணுமோ அதை இப்போதே முடிவு செய்து கொள். எல்லாரும் லட்சியத்துல பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறோம், எல்லாராலையும் முடியலையே, சில பேர் மட்டும் ஜெயிக்கிறான எப்படி? நண்பர்களே, ஆப்பிரிக்க காடுகளிலே காலையிலே கீழ்வானம் சிவக்கும் போது இயற்கையில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். மான்கள் கூட்டம் கூட்டமாக கண் விழிக்கும், சிங்கம் ஒரு பக்கம் துகில் எழும். அன்றைக்கு ஒரு மானையாவது பிடிச்சு சாப்பிடணும், சிங்கத்துக்கு ஒரே வேலை.
மானுக்கு ரெண்டு வேளை புள்ளையும் சாப்பிடணும் சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கணும் லட்சியத்திற்காக இதை பதிவு செய்கின்றேன் உண்மை சம்பவத்தை பதிவு செய்கின்றேன் நீங்க பாக்குற மாதிரி டிஸ்கவரி சேனல்ல ஒரு சிங்கம் ஓடி போய் மானை புடிச்சு அப்படியே கவி எழுந்திருந்தெல்லாம் சாப்பிடாது ஒரு சிங்கம் ஒரு நாளைக்கு ஒரு மானை பிடிக்க வேண்டும் என்றால் அது 9 முறை முயற்சி செய்கிறதா 8 முறை வலிமை குறைவான மான் வலிமை அதிகமான சிங்கத்திடம் இருந்து தப்பித்து விடுகிறது மான் தன்னுடைய லட்சியத்திலே வெற்றி பெறுகிறது சிங்கத்தால் வெற்றி பெற முடியவில்லை உங்களுக்கு நன்றாக தெரியும் சிங்கம் வலிமையானது என்று ஆனால் வலிமையான சிங்கத்திடம் இருந்து 8 முறை வலிமை குறைவான மான் எப்படி தப்பிக்கின்றது எப்படி தெரியுமா மாணவர்களே மாணவிகளே மான் ஓடுவது உயிருக்காக சிங்கம் ஓடுவது உணவுக்காக உன்னுடைய லட்சிய வேட்கை உயிருக்கானதாக இருந்தால் நீ அத்தனை பேர் வெற்றி அடைவாய் உணவுக்கானதாக இருந்தால் யாராலும் வெற்றி அடைய முடியாது அது மட்டுமல்ல நம்பிக்கைன்னு எல்லாரும் சொல்றாங்களே என்ன ஒரு பறவை கூட மரக்கிளையிலே உட்காரும் போது கிளை முறிந்து விடுமே என்று அஞ்சுவதில்லை காரணம் பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளே தவிர கிளைகளே அல்ல கிளை அல்ல கிளை முறிந்தால் பறவை பறந்து விடும் நீ உன்னையே நம்ப கற்றுக்கொள் இந்த நேஜ் ஜெயிச்சிருக்கா செரினா வில்லியம்ஸ் அந்த மாட்ட போய் கேக்குறாங்க எப்படி வாழ்க்கையில எப்படி லட்ச லட்சமா கோடி கோடியா கூட்டுறீங்க இவ்வளவு நல்லா விளையாடுறீங்களே அந்த பொண்ணு சொல்லுது உன்னை மற்றவர்கள் நம்பாத போது உன்னை நீ நம்ப வேண்டும் தன்னையே நம்பாதவன் உலகத்தில் எத்தனை தெய்வங்கள் மீது நம்பிக்கை வைத்தாலும் அவனுக்கு விமோசனமே கிடையாது அப்போ நம்மள நம்ம நம்பணுமா இல்லையா விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும் எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும் முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சு காற்றும் நின்றுவிடும் முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும் தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும் இடையூறுகள் எரிந்து சாம்பலாம் இதுதான் வாழ்க்கை தத்துவமே இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான் எல்லாருமே முயற்சி முயற்சிங்கிறமே என்ன உங்களுக்கு ஒரு புராணத்தில் இருந்து சொல்லப்படுகின்றவற்றில் சில நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானதாக இருந்தால் அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் என்று நினைப்போம் நான் முயற்சியை பத்தி சொல்றதுக்காக உங்களுக்கு நான் சொல்றேன் நண்பர்களே பரமசிவன் சங்க எடுத்து ஊதுனா வருண பகவானுடைய காதுல சங்கு சத்தம் பட்டா வருண பகவான் நாட்டுக்கு மழையை பொழிவார் மழையை பெய்ய வைப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இப்ப இங்க வந்து திண்டுக்கல்ல நத்தத்துல மழை பெய்யணும்னு வச்சுக்கலாம் சங்க எடுத்து சிவபெருமான் ஊதுவாராம் வருண பகவான் காதுல சங்கு சத்தம் படுமா உடனே மழையை கொட்டு வரா இப்படி ஒரு ஐதீகம் இருக்கும் போது ஒரு பெரிய முனிவன் சிவபெருமான நோக்கி கடும் தவம் புரியறான் தவத்தினுடைய வலிமையை பார்த்த சிவபெருமான் உனக்கு என்னடா வேணும் இவ்வளவு தவம் புரியறியன்னு கேக்குறாரு என்ன வர வேணாலும் கேளு தர்றேங்க உடனே அவன் சொல்றான் பெரிய புத்திசாலி ஞானி அந்த வரத்தை நான் கேட்கும் போது கொடுங்க சரின்னு இவன் இப்படி ஒரு வரத்தை வச்சிருக்காங்கிறதுனால அவன் எந்த ஊருக்கு போனாலும் அவன் போனோன்னு அவன்கிட்ட பயந்துகிட்டு அவன் காலை கழுவி அவனுக்கு மூணு வேலை சோறெல்லாம் போட்டு அவனை கும்பிடுவான் திண்டுக்கலுக்கு வரான் நத்தத்துக்கு இங்க எல்லாம் தன்மானம் உணர்வு அதிகமா உள்ளவங்க நம்மகிட்ட வயல் இருக்கு நம்மகிட்ட கலப்பை இருக்கு நம்ம போய் வயல்ல உழுதா சம்பாதிக்கலாம் ஒரு பயிலும் போய் இவனை காலை கும்பிடாதரா காலை கழுவாதரா போவாதரா நம்ம தன்மானத்துக்கு இழுக்குண்டான் யாரும் போய் பார்க்க அந்த முனிவர் மூணு நாள் பார்த்தா என்ன பார்த்து இந்த உலகமே பயப்படுது நத்தத்துல இருந்து மட்டும் யாரும் பயப்பட மாட்டேங்கிறீங்களா பாரு என்ன செய்ய ரெண்டு சிவபெருமான கூப்பிட்டு நான் கேட்கிற வரத்தை இப்ப கொடுக்குறியான்னு கேட்கறேன் கேளுங்கிற இந்த நத்தத்துக்கு மழையே பெய்யக்கூடாது சிவபெருமான் வரத்தை கொடுத்துறாரு சங்கோதனா தானே வர்ண பகவான் காதல பட்டவன மழை பெய்யும் சங்க எடுத்து ஓரமா வச்சிடறாரு ஏன்னா மழை கொடுக்க கூடாது இல்ல எல்லாரும் வயலுக்கு போறோம் பூரா மழை பெய்யலன்னு தோட்டத்துல தொழுவத்துல கொண்டு போய் கலப்பையெல்லாம் வச்சிடறோம் ஒருத்த மட்டும் தொடர்ந்து போய் உழுதுகிட்டே இருக்கான் முயற்சிக்காக பதிவு செய்கின்றேன் எல்லாரும் சொல்லி பாக்குறாங்க மழையே இல்ல ஏன்டா உழுவுறேன்னு அவன் கேக்கல நாரதர் பாக்குறாரு நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அல்லவா அங்க இருந்து வர்றாரு அவர் நாரதன் எனக்கு தெரியாது ஏன்டா மழையே இல்ல உழுதுகிட்டு இருக்க முட்டாளானு கேக்குறேன் அவன் சொல்றான் நான் முட்டாள் இல்லையா செஞ்ச தொழில விட்டவனும் கேட்டான் செய்யாத தொழில செஞ்சவனும் கேட்டான்
என்னுடைய தொழில் உளவு தொழில், இதை விட்டா எனக்கு மறந்து போயிடுயா, அதனால நான் உழுதுட்டு இருக்கேன், உன் வேலையை பாருங்க. நாரதர் நேரம் சிவபெருமான்ட்ட போட, நீ என்ன நெத்தத்துக்கு மழையே பெய்ய கூடாதுன்னு சொல்லிட்டியான்னு கேக்குற. ஆமா அப்படியா, அங்க பாரு ஒருத்தன் உழுதுட்டு இருக்காங்க. சிவபெருமான் அதே மாதிரி கேக்குறா, அவன் என்ன முட்டாளையா, மழையே இல்லையா உழுவுறான் அப்படிங்கிற. அவன் சொல்றான், நானும் இப்படிதான் கேட்டேன். அவன் என்னிட்ட சொல்றான், செஞ்ச தொழில விட்டவன் கேட்டான், உழவு தொழில் என்னுடைய தொழில், இதை விட்டா எனக்கு நான் மறந்து போயிருவேன், அதனால தினம் உழுவுறேன்னு சொல்றான்னு சொல்லிட்டு சிவபெருமானை விட்டுட்டு போயிடுறாரு. யாரு? நாரத. சிவபெருமான் யோசிச்சு பாக்குறாரு, ஏண்டா நம்மளுடைய தொழில் சங்க ஊதுற தொழிலாச்ச, இந்த ஞானிக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றுறதுக்காக நம்ம சங்க ஊதாம எடுத்து வச்சுட்டோமே, இந்த சங்க ஊதுமா ஊதாதா, ஊதி பாப்போண்டான்னு எடுத்து போன்னு ஊதுறாரு. வர்ண பகவான் மலைய கொட்டிட்டான், தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சி தான் மெய்வருத்த கூலிதா. என்னுடைய முயற்சிகள் என்னை பலமுறை கைவிட்டது உண்டு, நான் என்னுடைய முயற்சியை ஒரு முறை கூட கைவிட்டதில்லை. காரணம், முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதற்கு பெயர் முயற்சி அல்ல மாணவர்களே, முடியும் வரை செய்வதே முயற்சி. நீ எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்கும் வரை செய்வதுதான் முயற்சி. இதை ஆரம்பத்திலேயே உணர்ந்து கொள்ளுங்க. உழைப்பு, எல்லாரும் உழைக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா எல்லாராலையும் ஜெயிக்க முடியலையே. எல்லாரும் நிறைய மார்க் வாங்கணும்னு நினைக்கிறோம், சில பேர் மட்டும்தானே நிறைய மார்க் வாங்குறாங்க. ஏன் உங்களுக்கு தெரியுமா? ஓட்டப்பந்தய மைதானத்திலே வெற்றி கோட்டை குறைந்த நேரத்திலே கடப்பவன் பயிற்சி மைதானத்திலே அதிக வியர்வை சிந்தியவனாகத்தான் இருக்க முடியும். யாரெல்லாம் மற்றவர்கள் தூங்கும் போது கண் விழித்து படிக்கின்றீர்களோ அவர்கள் மட்டும்தான் அதிக மதிப்பெண்கள் பெறுபவர்களாக இருக்க முடியும் என்பது காலம் செய்கின்ற உண்மை. இதை புரிந்து கொண்டு உழைக்க வேண்டியது நீங்கள் தான்.